ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொரியன் ஸ்டைல் ஹனி சிக்கனை ஒரு சிம்பிளாக பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த டிஷ்ஷுக்காக முதல்ல நான் 450 கிராம் சிக்கனை எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட்டும் 1 ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டுக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கிறேன். வந்து 1 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருவேன். அஞ்சு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு அதை நல்லா பிரட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் சிக்கனை போட்டு ஒரு 4 to 5 நிமிஷம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சிடலாம். இப்போ இந்த சிக்கனை திருப்பி 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் ஹனி சிக்கனுக்கு தேவையான மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் வினிகர், 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் தேன். நல்லா இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம். அடுத்து கடாயில 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கணும். இப்போ 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ செஞ்சு வச்ச மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனை அதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி பரட்டி வச்சுக்கலாம். சும்மா ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எள் எடுத்து மேலே தூவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான சிம்பிளான கொரியன் ஹனி ஃப்ரைட் சிக்கனை எப்படி செய்யறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தாச்சு.